அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Marhaba ya Mustafa Sallallahu alayhi wa sallam. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال رسول الله صلى الله عليه وسلم اذا اراد احدكم ان يضحي فلا يمس من شعره وبشره شيئا او كما قال صلى الله عليه وسلم. அளவற்றார் லாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அந்த வல்ல அல்லாஹு தஆலாவின் சலாத்தும் சலாமும் நமது தலைவர் அண்ணலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வழுவாது நழுவாது பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தமான் தாபிஈன்கள், இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், வலிமார்கள், பெரியோர்கள், முஃமினான் அவர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எல்லாம் அல்லாஹு தஆலாவின் பெரும் கிருபையால் புனிதமான துல்கஅதா மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவை நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். அநேகமாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை திரை பார்க்கின்ற நாளாக கணிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு கடமையாக்கிய கடமைகளின் மிக புண்ணியமான புனிதமான கடமையாகிய புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர்கள் பெரும்பாலானவர்கள் புனித மக்காவை நோக்கியும் ஒளிமயமான மதீனாவை நோக்கியும் சென்று கொண்டிருப்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். துல்கஅதா மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆ என்கின்ற பொழுது துல்ஹஜ் மாதத்தினை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்தது துல்ஹஜ் என்று சொன்னால் பக்ர ஈது நோன்பு, அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். ஆடு வாங்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், மாட்டிலே கூறு சேர வேண்டும் என்ற எண்ணம் அந்த கடைசி ஈதனுடைய இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் தான் நமக்கு ஞாபகமே வரும். ஆனால் துல்ஹஜ்ஜுடைய நோன்பு
ஈதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த 9 நாட்களுமே மிகவும் சிறப்பானதாக மார்க்கத்திலே கணிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான நாட்கள் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே கூறப்பட்ட அந்த ஆயத்திலே வல் ஃபஜ்ரி வலையாலின் அஸ்ர், ஃபஜ்ரி நேரத்தின் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா ஒரு சூராவிலே சத்தியமிட்டு சொல்லுகின்றானே, அந்த 10 நாட்கள் என்ன என்று பார்க்கின்ற போது அதிகமான முஃபஸ்ஸிர்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா வருடம் முழுவதையும் படைத்தவன் அல்லாஹ்வாக இருந்தாலும், அதிலே 360 நாட்கள் இருந்தாலும் கூட, அதிலேயும் அல்லாஹு தஆலா சில நாட்களை மிகவும் சிறப்பித்து சிலாகித்து கூறியிருக்கின்றான். லைலத்துல் கத்ர் இருக்கின்ற காரணத்தினால் ரமலானுடைய கடைசி தினங்கள் 10 தினங்கள் மிகவும் சிறப்பானதாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல முஹர்ரம் 10 தினங்கள், அதிலே ஆசூரா தினம் வருவதால் அந்த 10 நாட்களுமே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்களிலே 8வது நாள் யௌமு தர்வியா என்று சொல்வார்கள், 9வது நாள் யௌமு அரஃபா என்று சொல்வார்கள், 10, 11, 12 அய்யாமுல் நஹர் என்று சொல்லுவார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி அய்யாமு ஈதின் அய்யாமு அக்லின் வஸ்ர்பின் வஸிக்ரில்லாஹ். இந்த தினங்கள் இருக்கின்றனவே ஈதுனுடைய தினங்கள், குர்பானியினுடைய தினங்களிலே சாப்பிடுவது, குடிப்பது, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது, அப்படிப்பட்ட தினங்கள் இவைகள் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய விருந்துடைய நாட்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். 10 தினங்கள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. சில உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்களிலே எவர் நோன்பு வைக்கின்றாரோ, மன்ஷாம ஆதிஹில்லையாம அக்ரமஹுல்லாஹு பி அஸ்ரத்தின், அல்லாஹு தஆலா 10 விதமான கண்ணியங்களை அவர்களுக்கு தருகின்றான். அது எந்த 10 விதமான கண்ணியம் என்று சொன்னால், முதலாவதாக அவளுடைய ஆயுளிலே பரக்கத்து ஏற்படுகின்றது. ஆயுளிலே பரக்கத்து என்று சொன்னால் அவருக்கு நீண்ட வாழ்க்கையும், நீண்ட வாழ்க்கையிலே அதிகமான நன்மையும் செய்யக்கூடிய அருமையான வாய்ப்பு. வஸியாதத்து ஃபீ மாலிஹி, இரண்டாவதாக அவருடைய பொருளாதாரத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை தருகின்றான். அளப்பரிய பொருள் வளமும் அதனை நன்மையான காரியங்களிலே செலவிடுவதும் தான் பொருளாதாரத்திலே பரக்கத்து என்பது. அதே போல மூன்றாவது, அவருடைய குடும்பத்திலே அல்லாஹு தஆலா பாதுகாப்பை நல்குகின்றான். அவருடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் செய்கின்ற நன்மைகளை அல்லாஹு தஆலா பரிகாரமாக ஆக்கி விடுகின்றான். 5வதாக, அவர் செய்கின்ற நன்மையான காரியங்களுக்கெல்லாம் ரெட்டிப்பு நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். 6வதாக, தஸ்ஹீலுல் சக்கராத்தி மௌத்திஹி, அவருடைய கடைசி நேரத்திலே சக்கராத்தினுடைய நேரத்திலே அல்லாஹு தஆலா உயிரை எளிதாக வாங்குகின்றான். 7வதாக, அவருடைய கபருடைய இருள்களுக்கு இருளாக இருக்கின்ற அந்த கபருலே அல்லாஹு தஆலா அவருக்கு வெளிச்சத்தை தருகின்றான். 8வதாக பார்க்கின்ற பொழுது, அவருடைய நன்மை தீமையினுடைய தட்டை நெருக்கப்படுகின்ற பொழுது நன்மையின் தட்டு கனத்து அது அதனை அல்லாஹு தஆலா கணக்க செய்கின்றார். 9வதாக, அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய அந்த பாதாளங்களை விட்டும் அவரை அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றான். 10வதாக, அல்லாஹு தஆலா தன்னுடைய சுவனத்தினுடைய படித்தரங்களிலே அந்தஸ்துகளிலே அவர்களை உயர்த்துகின்றார். இப்படி 10 நாட்கள் நோன்பு வைப்பதனால் 10 விதமான தரஜாத்துகளை அல்லாஹு தஆலா தருகின்றான் என்பதை நம்முடைய உலமாக்கள் முன்னோர்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் கண்ணியப்படுத்த வேண்டிய நாட்கள் நம்மை நெருங்கிக் கொண்டு வருகின்றன. அதற்காக வேண்டி நாம் தயாராக வேண்டிய அற்புதமான அருமையான ஒரு சூழலை அல்லாஹு தஆலா அமைத்து தருகின்றான். இந்த சூழலை சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள் எல்லாம் அதிகமாக அதனை தங்களுக்கு கிடைத்த ஒரு கொள்ளை பொருளாக எடுத்துக் கொள்வார்கள். ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது, சஹாபாக்கள் இந்த 10 தினங்களிலே ரமலானுடைய காலத்திலே விடுபட்ட
கலா நோன்புகளை கலா செய்வதற்குண்டான கிடைத்த வாய்ப்பாக அதனை கருதுவார்களாம். கலா நோன்புகளை கலா செய்வது என்பது நம்முடைய சகோதரர்கள் பல பேரும் மறுத்து கொண்டு வருகின்ற நேரத்திலே சஹாபாக்கள் தாபிரிகளுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது கலா செய்வதற்குண்டான அருமையான வாய்ப்பாக இந்த நாட்களை அவர்கள் கருதுவார்கள். சாதாரண மனிதர்கள் தானே நாமும். ஏதேனும் ஒரு நோய் நொடியின் மூலமாகவோ ஏதாவது ஒரு காரணத்தினால் ரமலானுடைய நோன்பை விடுபடுகின்ற பொழுது அதனை கண்டிப்பாக வேறு நாட்களிலே கலா செய்வது என்பது கட்டாயமானதாக இருக்கிறது. பெண்களுக்கு கண்டிப்பாக அது போன்ற தொழ முடியாத நோன்பு வைக்க முடியாத நாட்கள் என்று சிலது வருகின்ற பொழுது அந்த நோன்புகளை அந்த நோன்புகளை இந்த இது போன்ற நாட்களிலே கலா செய்வதற்கு அவர்கள் முற்படுவார்கள். கலா செய்வது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, மார்க்கத்திலே அது வலியுறுத்தப்பட்டதும் வழிகாட்டப்பட்டதுமாக இருக்கிறது. கலா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே தொழுகையை விடுவதுதான் பெரும்பாவம். கலா செய்யது கொள்ளலாம், பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் மார்க்கத்தினுடைய சட்டத்தை கண்டும் காணாமல் விடுவதுதான் மார்க்கத்திலே கண்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஏதாவது நோய் நொடியினாலோ மார்க்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள், பிரயாணங்கள், நெடு தூர பிரயாணங்கள், அதே போல பெண்களுக்கு ஏற்படுகின்ற இது போன்ற நிலைகள், இவைகளிலே எல்லாம் கலா செய்ய வேண்டிய கட்டாய நிலை என்பது ஏற்பட்டு விடுகின்றது. நம்முடைய முன்னோர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை கலா செய்வதற்காக வேண்டி அருமையான வாய்ப்பாக அதனை நல்குவார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை கலா செய்திருக்கிறார்கள். கலா செய்தார்கள் என்று சொன்னால் நம்மை போல வேண்டும் என்று தூங்கிவிட்டு அப்புறம் தொழுது கொள்ளலாம் என்றெல்லாம் இருக்க மாட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிரீன்கள் தபா தாபிரீன்கள் எந்த இமாமும் அப்படிப்பட்ட நிலையை நமக்கு காட்டி தரவில்லை. தாங்கள் சுபுஹுக்கு எழுந்து விடுவார்கள், எழுவதற்காக வேண்டி அதற்குண்டான முழு முயற்சிகளை எடுத்துக் கொள்வார்கள். நம்முடைய காலத்திலே யாராவது ஒருவரை எழுப்புவதற்காக வேண்டியோ அல்லது நம்முடைய கடிகாரங்களிலே அலாரம் என்றோ வைத்துக் கொண்டு எழுகின்றோம் அல்லவா, அது போன்ற சூழ்நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, ஹஸரத் ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டு இருந்த பொழுது நடுநிசி நேரம், சரி சற்று கண்ண அயரலாம் என்று சொல்லி எல்லோரும் ஒரு இடத்திலே படுத்துக் கொண்டோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இன்றைய இரவு மையக்கலூலனா ஹாதிஹில் லைலா, இந்த இரவிலே யார் நமக்கு பாதுகாப்பு தருவது என்று கேட்டார்கள். ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு அவர்கள், நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். பாதுகாவல் தருவது என்று சொன்னால் என்ன, மூட்டை முடிச்சுக்களோடும் சஹாபாக்கள் எல்லாம் படுத்திருப்பார்கள், திருடர்கள் யாரும் வந்து அதை எடுத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஃபஜ்ர் நேரம் வந்தவுடனே அவர்களை சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எழுப்ப வேண்டும், இதுதான் பொறுப்பு, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள் ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஹாபாக்கள் அனைவரும் கண்ணயர்ந்து விட்டார்கள். பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தன்னுடைய டைம் பாஸுக்காக வேண்டி நாம் எப்படி போனை அமுக்கிக் கொண்டு படுத்திருக்கிறோம் அல்லவா, அதே போல அவர்கள் தொழுகையிலே நின்று விட்டார்கள். அவர்கள் தொழுது கொண்டே இருக்கிறார்கள், தொழுகிறார்கள், தொழுகை முடிக்கிறார்கள், திக்ரி செய்கிறார்கள், குரான் ஓதுகிறார்கள், மீண்டும் தொழுகிறார்கள், இப்படியே தன்னுடைய நேரத்தை போக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தஹஜ்ஜுத் நேரம் தாண்டி ஃபஜ்ர் நேரம் வருகின்ற பொழுது அவர்களையே அறியாமல் அவர்களும் கண்ணயர்ந்து விடுகிறார்கள். எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். கடைசியில் பார்த்தால் சூரியனே உதயமாகிவிட்டது, ஃபஜ்ர் நேரம் தவறி போய்விட்டது. சூரியன் உதயமான உடனே முதன் முதலாக எழுந்தவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே கூப்பிடுகிறார்கள், பிலாலே என்னவாயிற்று, என்ன இப்படி தூங்கிவிட்டாயே என்று கேட்கிறார்கள். பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கலபனி மா கலபக்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மிகைத்துவிட்ட தூக்கம் என்னையும் மிகைத்துவிட்டது யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, உடனே தொழுகைக்கு தயாராகலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, அஸ்ஸலாத்து அமாமக்க இன்னஹு வாதிம் பிஹி ஷைத்தான், இந்த இடத்திலே சைத்தான் இருக்கின்ற இடம் இது, எனவே இந்த இடத்திலே இருந்து அந்த பக்கமாக போய்விடலாம், அங்கே போய் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி ஃபஜ்ர் தொழுகையை அங்கே போய் தொழுதார்கள் என்று பார்க்கின்றோம்.
ஆக சூரிய உதயம் ஆனதற்கு பின்னாலே தொழுவது என்பது தானே கலா தொழுகை என்பது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நிறைவேற்றி இருப்பதை ஹதீஸ் கிதாபுகளிலே எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதே போல ஹந்தக்கு போர்க்களம் என்பது தொழுகையை கலா செய்வதற்குண்டான அதிகமான தொழுகை. ஒரு நேரம் இரண்டு நேரம் அல்ல, நான்கு நேர தொழுகையை ஒன்றாக கலா செய்ய வேண்டிய சூழ்நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த எதிரிகளால் தனக்கு தொழுகையினுடைய நேரம் தவறிவிட்டதே என்று சொல்லி எதிரிகளை சாபமிட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஹந்தக்கினுடைய போர்க்களத்திலே அவர்கள் லுஹுர், அஸ்ர், மக்ரிப், இசா என்ற நான்கு நேர தொழுகையும் சேர்த்து இசாவுக்கு பின்னால் அவர்கள் கலா செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஆக வேண்டுமென்றே நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதற்குரிய நேரங்களிலே தொழாமல் விட்டுவிடுவது என்பது தவறு. அப்படியே இருந்தாலும் விட்டுவிட்டால் கண்டிப்பாக அதனை கலாவும் செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய கட்டாயமான ஒரு நிலை. ஒரு பெண்மணி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத்தாகி விட்டார்கள், வஃபாத்தாகின்ற பொழுது எதையோ சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை. அநேகமாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நேர்ச்சை செய்திருந்தார்கள், அதை சொல்லுவதற்காகத்தான் அவர் முற்பட்டிருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அவர்களுக்கு பதிலாக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார்கள் அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாயார் யாரிடத்திலேயாவது கடன் வாங்கி சென்று விட்டிருந்தால் அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றீர்களா மாட்டீர்களா? கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹுனுடைய தைனுல்லாஹி அஹக்கு பில் கலா, அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடன் இந்த ஹஜ். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நேர்ந்து விட்டார்கள். எனவே அல்லாஹுனுடைய கடனை நிறைவேற்றுவது மிகவும் தகுமானது, கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு நேர தொழுகையும் ஒவ்வொரு நாளுடைய நோன்பும், அதனை செய்யாவிட்டால் அல்லாஹுவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடனாக அது ஆகிவிடுகின்றது. அந்த கடனை கண்டிப்பாக நாம் அதனை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதனைத்தான் துல்ஹஜ் மாதத்திலே சஹாபாக்கள் தாபிகீன்கள் எல்லாம் கலா செய்வதற்குண்டான நாட்களாக இதனை பாவித்து அவர்கள் நோன்பு வைப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். வெறும் கலா செய்வது என்பது தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜக்காத்து, ஹஜ் போன்ற விஷயங்களும் கட்டாயமானதாக இருக்கிறது. ஒரு மனிதர் பொருளை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஜக்காத்து, சதகா போன்றவைகள் எல்லாம் மறந்து விட்டார். கடைசி நேரத்திலே அவர் மூத்தாகி விட்டார். மூத்தாகின்ற பொழுதுதான் தெரிகின்றது ஜக்காத்து இத்தனை வருடமாக செய்யவில்லையே, கொடுக்க வேண்டுமே, அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசனை செய்கிறார். தன்னுடைய மக்களிடத்திலே வசியத்தை செய்கிறார், என்னுடைய இந்த போன்ற ஜக்காத்தை இத்தனை வருடம் 10 வருடங்களாக நான் கொடுக்கவில்லை, எனவே என் சார்பாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வாறு அவர் சொல்லிவிட்டு மௌத்தானால் கண்டிப்பாக அதனை நிறைவேற்ற வேண்டும். அவர் விட்டு சென்ற சொத்திலே இருந்து 1/3 வரையிலேயும் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய தெளிவான சட்டமாக இருக்கிறார். அதே போலத்தான் ஹஜ் என்பதும் கூட, ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால், அதற்காக வேண்டி இவர் வசியத்தை செய்துவிட்டு மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அதனை நிறைவேற்ற வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கிறது, அது கடனாக இருக்கிறது, அந்த கடனை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இது மட்டுமல்ல, கடன் என்பதை பொறுத்தவரையிலேயும் கலா செய்வது என்பது வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, சக மனிதர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முறையிலேயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்தவர்களிடத்திலே காசு பணங்களை, பொருளாதாரத்தை கடனாக நாம் வாங்குகின்றோம். கடனாக வாங்குவது என்பது மார்க்கத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டிருந்ததாக இருந்தாலும் கூட, தற்பொழுதெல்லாம் கடன் வாங்குபவரை விடவும் கடன் கொடுப்பவர் தான் பயந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. வாங்குகின்றவர் அம்போ என்று நமக்கு காசு கிடைத்து விட்டது என்று ஓடி போய் விடுகின்றார். கடன் கொடுத்தவர் எப்பொழுது அந்த காசு கிடைக்கும் என்று அவர் காத்துக்கொண்டே இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனோடு மௌத்தாகி விட்டவர்களுக்கு தொலை வைப்பதை, அவர்கள் மௌத்தாகி விட்டால் அவருடைய ஜனாசாவுக்கு தொலை வைப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. உங்களுடைய ஆளுக்கு நீங்களே தொலை வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள்.
கடனோடு ஒருவர் மூத்தாகிவிட்டால் இவர் யாராவது கடன் வைத்திருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஆமாம் யார் சூழல்லா என்று சொன்னால், கடனை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு ஏதேனும் காசு பணங்கள் வைத்து விட்டு போயிருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஆமாம் யார் சூழல்லா என்று சொன்னால் தொலை வைப்பார்கள். இல்லை யார் சூழல்லா, அப்படி எல்லாம் யாரும் இவர் எதையும் இவர் விட்டு செல்லவில்லை என்று சொன்னால், இவருடைய கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். ஹஸரத் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். கடன் என்பது மிகப்பெரிய ஒரு சுமையாக நமக்கு மறுமையிலே ஏற்படும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சுஹதாக்களுடைய மர்த்தபா அந்தஸ்துகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், சுஹதாக்களுடைய மர்த்தபா எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் மூத்தாகிவிட்டார், மார்க்க போரிலே உயிர் நீத்து விட்டார், அந்நியரிடத்திலே அடிவாகி மூத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அதன் மூலமாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவருக்கும் நபிமார்களுக்கும் இடையிலே ஒரே ஒரு தரஜாதான் நடுவில் வித்தியாசமாக இருக்கும். நபிமார்கள் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி என்ற அந்தஸ்து இருக்கும், அந்த அந்தஸ்து இவருக்கு இருக்காதே தவிர மற்றபடி நபியும் இவர்களும் ஏறக்குறைய சமமானவர்கள் என்ற வகையிலே பேசுவார்கள். பேசியதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லத்தைன, கடனை தவிர கடனை மட்டும் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். ஏறக்குறைய நபிமார்களுடைய அந்தஸ்து அளவுக்கு உயர்ந்து போகின்ற அந்த சுஹதாக்களுக்கு கடனோடு மூத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் இதைவிடவும் வேறு என்ன எச்சரிக்கை செய்ய வேண்டும்? எனவே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது கண்டிப்பாக இருக்கிறது. அந்த கடன்களை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பெற்றோர்கள் இறந்து போனதற்கு பின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்கிறதா? இறந்ததற்கு பின்னால், இறப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நமக்கு வருமானம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் கூட நம்முடைய மனைவி மக்களை எப்படி கட்டி நாம் அவர்களை அரவணைத்து செல்லுகின்றோமோ அதே போலத்தான் நம்முடைய பெற்றோர்களையும் கொண்டு செல்ல வேண்டும். பெற்றோர்களும் நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் என்பதனை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோரை பொறுத்த வரையிலேயும் அவர்களை நம்முடைய பராமரிப்பிலே வைப்பதற்கு போட்டி ஓட வேண்டும். பெற்றோர்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறது. பெற்றோர்கள் சங்கடப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்படுவான், சங்கடப்படுவான் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு மனிதர் பெற்றோரை வாழ்நாள் முழுவதும் சங்கடப்படுத்திக் கொண்டே இருந்தார் என்று சொன்னால், ஒரு வேளை அதற்கு பின்னால் அவர் மௌத்தாகி பெற்றோர்கள் மௌத்தாகி விட்டார்கள், மௌத்தானதற்கு பின்னால் அவர் யோசனை செய்கிறார், ஆஹா, என்னுடைய தாய் தந்தை இருக்கின்ற வரையிலேயும் அவர்களை நான் கவனித்துக் கொள்ளவே இல்லையே, சங்கடப்படுத்தி விட்டேனே, கஷ்டப்படுத்தி விட்டேனே, இனி என்ன செய்வது என்று அவர் அங்கலாய்க்கிறார். இது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனாக மார்க்கம் நமக்கு தருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேள்வி கேட்கிறார், நான் இப்படி எல்லாம் இருந்து விட்டேன், பெற்றோர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அவருடைய பெற்றோர் மௌத்தானதற்கு பின்னால் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சிலவைகள் இருக்கின்றன. முதலாவதாக அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அடுத்ததாக அவர்களின் மூலமாக என்னென்ன சொந்த பந்தங்கள் இணைந்திருந்ததோ அந்த சொந்த பந்தங்களிடத்திலே இவரும் இணைந்திருக்க வேண்டும். அவர் அத்தாவுக்கு மாமா முறை, இப்பொழுதெல்லாம் எனக்கெல்லாம் தொடர்பில்லை என்றெல்லாம் கண்டும் காணாமல் எல்லாம் விடக்கூடாது. எனவே தன்னுடைய தகப்பனார் எப்படி அவரிடத்திலே நல்ல தொடர்போடு நல்ல உறவோடு இருந்தாரோ அதே உறவை இவர் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அடுத்ததாக அவர்கள் மூலமாக அவர்களுடைய நண்பர்கள் தோழர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி பழக்கமாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்ணியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமைகளை வரிசையாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் பெற்றோருக்கு உபகாரம் செய்யவில்லை, பெற்றோருக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார், அதற்கு பின்னால் அவர்கள் பெற்றோர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று சொன்னால் இவர் மௌத்தாகின்ற வரையிலேயும் பெற்றோருக்காக வேண்டி
துஆ செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால், அந்த துஆவின் மூலமாக அல்லாஹு தஆலா இவரை பெற்றோருக்கு நன்மை செய்தவர் என்ற தரஜாவிலே கொண்டு வரலாம். அதே போல ஒரு மனிதர் ஒபாத்தாகிவிட்டார், ஒபாத்தானதற்கு பின்னால் பெற்றோர்களின் பெயரிலே இப்படி எல்லாம் துஆ செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நன்மையை தருவான் என்று ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக கடன் என்று வருகின்ற பொழுது எல்லா விதமான கடன்களையும் அடைத்து விடுவது என்பது கட்டாயமான ஒரு விஷயம். தௌபாவை பொறுத்தவரையிலையும் நமக்கெல்லாம் தெரிந்ததுதானே, அடியார்களிடத்தில் நாம் செய்துவிட்ட குறைகள், அடியார்களிடத்தில் நாம் செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் அடியார்கள் எல்லாம் மன்னித்து விட்டால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய உண்மையான நிலை. அந்த வகையிலே அடியார்களிடத்திலே என்னென்ன பாவங்களை நாம் செய்தோமோ அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அவர்களை பற்றி ஹீபத்து, புறம் பேசுதல், போல் மூட்டுதல் போன்ற காரியங்களிலே ஈடுபட்டிருந்தால், அவதூறு பேசுதல் போன்ற நிலைகளிலே இருந்தால், அவரிடத்திலே சென்று நான் உன்னை இப்படி இப்படி எல்லாம் பேசிவிட்டேன், நினைத்து விட்டேன், நீ மன்னித்து விடு என்று சொல்லி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதனை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 தினங்கள் இதுபோன்ற கடன்களை எல்லாம் அடைப்பதற்கு, அலாவான விஷயங்களை நிறைவேற்றுவதற்குண்டான அருமையான நல் வாய்ப்பாக இருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவனுடைய அவன் சிறப்பித்த இந்த 10 தினங்களை நாமும் கண்ணியப்படுத்தி சிறப்பிக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா தந்திருவான்.